கோவையில் நடைபெற்ற வாள்வீச்சு போட்டி. ஆக்ரோசமாக வாளை சுழற்றிய மாணவிகள். கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான வாள்வீச்சு போட்டியில் பல்வேறு பகுதிகளில் 300க்கும் மேற்பட்டோர் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். ஒலிம்பிக் விளையாட்டில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் ஃபென்சிங் எனும் வாள்வீச்சு விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக மாணவ மாணவிகள் கூடுதல் கவனம் செலுத்த துவங்கியுள்ளனர். இந்நிலையில் கோவையில் மாவட்ட அளவிலான வாள்வீச்சு விளையாட்டுப் போட்டி சரவணம்பட்டி பகுதியில் உள்ள டான்போஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. கோவை மாவட்ட வாள்வீச்சு சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். வயது அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் மாணவர்கள் மாணவிகள் என தனித்தனியாக போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடைபெற்றன. வாயில், சேஃபர், எப்பி ஆகிய மூன்று பிரிவின் கீழ் தேர்வு போட்டிகள் நடத்தப்பட்டன. ஏராளமான மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். இப்போட்டிகளில் வெற்றி பெறும் வீர வீராங்கனைகள் அடுத்து நடைபெறவுள்ள மாநில அளவிலான வாள்வீச்சு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை கோவை மாவட்ட வாள்வீச்சு சங்கத்தின் பொருளாளர் சிவமுருகன், இணை செயலாளர் அரவிந்த் மற்றும் பயிற்சியாளர்கள் சரவணன், விமல், தேவதர்ஷினி, சரண்யா, பிரசாந்த் ஆகியோர் செய்திருந்தனர். தியாகு நாகராஜ், கோவை மாவட்ட வாள்வீச்சு சங்கத்தோட செயலாளர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாவட்ட வாள்வீச்சு போட்டி நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து மூணு கேட்டகரியில் குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எப்பி, ஃபாயல், சேபர். ஸோ இந்த மூணு கேட்டகரியில் ஃபஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ் வாங்குறவங்க மாவட்ட இது தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளுக்கு வந்து கோவை மாவட்டத்தில் மெடல் வின் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மூணு கேட்டகரியில் வாள்வீச்சு பயிற்சி, வாள்வீச்சு போட்டி நடக்குது. இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும், லைக் 108 ஆம்புலன்ஸ்லேருந்து ஹெல்மெட்டு, செஸ்ட் கார்டு, எல்லா ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து குழந்தைங்களோட அட்மோஸ்ட் சேஃப்டியை வந்து கவர் பண்ணி போட்டி நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க. இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் இப்போ தான் அவேர்னஸ் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒலிம்பிக் கேம் வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லா மாணவர்களும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி வரணும். ஸோ இப்போ இந்த போட்டினால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குது. அப்புறம் எஸ்டிஏடி, சாய், இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்லேயும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங் எல்லாத்துலேயுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்குறாங்க. ஸோ இதில் மாணவர்களோட மாணவிகள் வந்து அதிகமாக முக்கியத்துவம் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பவானி தேவி ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆகி செஞ்சாங்கன்னா போட்டி நல்லாயிருக்கும். பட்
இப்போ வந்து இப்போதான் போட்டியில் வந்து சில பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு 150 மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் கோயம்புத்தூரில். இனி அப்கமிங் டேஸில் ஃபென்சிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேமாக எடுத்து ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜ்லேயும் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.